Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்க. எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பிகளும் கல்லீரல் சுரப்பிகளும் பார்த்துருந்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு செரிமான சுரப்பிகளில் கணையம் பார்க்க போகிறோம். இந்த கணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளமுள்ள சுரப்பியாகவும் இருக்கும், நாளமற்ற சுரப்பியாகவும் இருக்கும். சரிங்களா, இருக்கிறதுலே ரெண்டாவது பெரிய சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணையம் தான். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூட்டு சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நாளமுள்ள சுரப்பியில் சுரக்கக்கூடிய நொதிகளையும் சுரக்கும், நாளமற்ற சுரப்பியில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஹார்மோன்களையும் சுரக்கக்கூடியதாக தான் இந்த கணையம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு உணவு செரிமானத்தில் அது நாளமுள்ள சுரப்பியாக இருக்கா நாளமற்ற சுரப்பியாக இருக்குன்னா நாளமுள்ள சுரப்பியாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போ அது பாருங்கள் ரெண்டாவது பெரிய சுரப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இது எப்படி இருக்குன்னா நல்ல நீளமாக இருக்கும், மஞ்சள் நேரத்தில் இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஈசோஃபாகஸ் வருது, இரைப்பை வருது. சரிங்களா, இதிலிருந்து இப்படி நம்மளுக்கு டியோடினம் வெளியில் வரும்போது சரிங்களா இந்த யூ வடிவத்துக்கு இடையில தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா கல்லீரல் இருக்குது, இலை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சரி இப்போ இதில் நாளமுள்ள சுரப்பிகள் நம்மளுக்கு உடல் உணவு செரிமானத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளமுள்ளதுலேருந்து சுரக்கக்கூடிய நொதிகள் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணைய நீர். சரிங்களா, கணையத்திலிருந்து சுரக்கக்கூடியதுனால அதை கணைய நீர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கணைய அமைலேஸ். சரிங்களா, அமைலேஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டை செரிக்க தேவையான கணையம், எனக்கு கணைய நீர் தேவை, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கணைய அமைலேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ட்ரிப்சின் அப்படிங்கக்கூடியது. அடுத்தது கணைய லிப்பேஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, லிப்பேஸ் அப்படிங்கிறது லிப்பிடுகளை இது பண்ணக்கூடியது. ஓகேங்களா, அடுத்தது நாளமற்ற சுரப்பி அப்படிங்கும்போது எதை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஹார்மோன்களை சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஹார்மோன் எதில் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையமில் லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு இருக்கும், அந்த லாங்கர்ஹான் திட்டுக்களில் இருந்து தான் நம்மளுக்கு ஹார்மோன்கள் சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹார்மோன்கள் அப்படிங்கிறது எது எதுவாக இருக்கும் அப்படின்னா இன்சுலினும் குளுக்கஹானும். சரிங்களா, இப்போ இதில் குறைபாடுகள் ஏற்பட்டால் தான் நம்மளுக்கு நீரழிவு நோய், சர்க்கரை வியாதி, சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த கணைய நீர் எங்கே சுரந்து எங்கே கொட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கணைய நீர் கணையத்திலிருந்து சுரக்குது. இது முன் சிறுகுடலில் சரிங்களா கணைய பாதையில் திறக்குது. ஓகேங்களா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்கிறோம். உமிழ்நீர் சுரப்பிகளை நம்ம என்னென்ன பார்த்தோம், உணவு செரிமானத்துக்கு தேவையான சுரப்பிகள் எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உமிழ்நீர் பார்த்தோம், உமிழ்நீர் சுரப்பிகள் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் சுரப்பிகள் பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம் பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த மூணில் இருந்தும் செக்ரீட் ஆகக்கூடிய நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு செரிமான நொதிகள் தான் நம்ம என்ன பொருள் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செரிமானத்தை நம்மளுக்கு ஈஸியாகவோ ஹார்டாகவோ மாற்றி கொடுக்கறது. சரிங்களா, அதனால தான் நம்மளுக்குலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி, இடியாப்பம், கஞ்சி அந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய செரிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டிங்கன்னா செரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உணவு செரிக்கிறதுக்கு தேவையான சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எப்படி செரிக்குது, கார்போஹைட்ரேட் எப்படி செரிக்கணும், புரதம் எப்படி செரிக்கணும், கொழுப்பு எப்படி செரிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த உறுப்புகளில் என்னென்ன பொருட்கள் செரிக்கப்பட போகுது, இறைப்பையில் என்ன செரிக்கும், சரிங்களா, நம்மளோட வாய்ப்பகுதியில் என்ன செரிக்கும், நம்மளோட சிறுகுடல் பகுதியில் என்ன விதமான உணவுப் பொருட்கள் செரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.